வணக்கம். வசந்தம் டிவியின் சுயாதீன செய்தி பார்வையில் இன்று உங்களை சந்திக்கிறோம். இன்று செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி தேசிய நாளிடுகள் வெளியிட்டிருக்கின்ற முக்கியமான செய்திகள் தொடர்பில் நாங்கள் கவனம் செலுத்தலாம். இன்றும் செய்திகள் தொடர்பான விரிவான தகவல்களை தெளிவாகவும் நடுநிலையாகவும் வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறார் ஊடகவியலாளர் இர்ஃபான் முகமது. வணக்கம் இர்ஃபான். வணக்கம் பிரசன்னா. அந்த வகையில் இன்றைய தினம் நாங்கள் பத்திரிகையில் மிக முக்கியமாக கவனம் செலுத்துகின்ற விடயமாக இருப்பது, உங்களுக்கு தெரியும், நேற்றைய தினம் ஒரு வழக்கு விசாரணை இடம்பெற்றிருந்தது. கடந்த 2008ஆம் ஆண்டு காலப்பகுதியில் 11 பேர் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட சம்பவம் அல்லது படுகொலை செய்யப்பட்டதாக கூறப்பட்ட சம்பவம் தொடர்பான விசாரணை, கடற்படை மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது, அது தொடர்பான வழக்கு விசாரணை நேற்று இடம்பெற்றது. அதில் பொய்யான சில சாட்சியங்கள் வழங்கப்பட்டிருப்பதாக நீதிமன்றத்துக்கு அறிவிக்கப்பட்டது. எனவே அது தொடர்பான விடயங்களும், அதே போல மீண்டும் ஒரு முறை லலித் ஜாய்சிங் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார் பிரதி போலீஸ் அதிபர், எனவே அது தொடர்பான விடயங்களையும், வித்யா கொலை வழக்கினுடைய தீர்ப்பு நாளை வெளியிடப்படுவதற்கு அது தொடர்பான விடயங்களையும் ஒட்டுமொத்தமாக ஒரு கலந்துரையாக நாங்கள் முதலாவது கலந்துரையாடல் செய்தியாக எடுத்துக்கொள்ள காத்திருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினகரன் பத்திரிகையில் வெளியான ஒரு செய்தி, 11 பேர் காணாமல் போன சம்பவம், கடற்படை போலி தகவல்களை வழங்கியுள்ளதாக சிஐடி நீதிமன்றத்துக்கு அறிவிப்பு என்பதாக ஒரு செய்தி இன்றைய தினகரன் பத்திரிகையில் வெளியாக. அதே செய்திக்கு இன்றைய தினம் வித்தியாசமான மறுபக்க தலைப்பு ஒன்றை, மறுபக்கத்தை வெளிக்காட்டும் வகையிலான ஒரு தலைப்பை இன்றைய வீரகேசரி பத்திரிகை பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியாகியிருக்கிறது. திருமலையில் மற்றொரு நிலகையில் சித்திரவதை கூடம், 5 மாணவர் படுகொலை வழக்கில் குற்ற புலனாய்வு பிரிவு நீதிமன்றில் அறிக்கை என்பதாகவும் கட்டப்படப்பட்ட செய்தியாக, சக்கர நாட்காலியில் வந்த தசநாயக்க என்பதாகவும் ஒரு செய்தி இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையில் அந்த செய்தியினுடைய மறுபக்கத்தை வெளியிட்டதாக அமைந்திருக்கிறது. அதேபோல இன்றைய தினகரன் பத்திரிகையில் வெளியான பிரதான தலைப்புச் செய்தி இப்படி சொல்கிறது, சாட்சியங்களை மறைத்ததாக முன்னாள் பிரதி போலீஸ் மா அதிபர் கைது, பிணை கஹவத்தை கொலை விசாரணை என்பதாக அந்த செய்தி இன்றைய தினகரன் பத்திரிகையில் வெளியாக. அதேபோல தினகரன் பத்திரிகை மற்றொரு கட்டமிடப்பட்ட செய்தி, வித்யா படுகொலை வழக்கின் தீர்ப்பு நாளை என்பதாக அந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. ஆம், தீர்க்கமான ஒரு கட்டத்தினை 5 மாணவர்கள் கடத்திய வழக்கு வந்திருப்பதையே இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி தருகிறது. அதே நேரத்தில் நாளைய தினம் வித்யா படுகொலை வழக்கினுடைய தீர்ப்பும் வெளியாக இருக்கிறது. ஒட்டுமொத்த நாடுமே எதிர்பார்த்திருக்கிற ஒரு தீர்ப்பாக இந்த தீர்ப்பு அமைந்திருக்கிற நிலையில், முதன்முதலாக நாங்கள் திருகோணமலையில் இருக்கின்ற சித்திரவதை கூடம் தொடர்பான தகவலை உங்களுக்கு வழங்கப் போகிறோம். நேற்று நீதிமன்றத்தில் தெளிவுபடுத்தப்பட்ட தகவல்கள், எனவே வெளிப்படுத்தப்பட்ட தகவலாக இந்த தகவல் அமைந்திருக்கிறது. திருகோணமலை கடற்படை முகாமுக்குள் இயங்கி வந்ததாக கூறப்படும் மற்றொரு இரகசிய நிலத்தடி சித்திரவதை கூடம் தொடர்பான தகவல்கள், நேற்று நீதிமன்றத்தில் 5 மாணவர்கள் கடத்தல் தொடர்பான வழக்கு இடம்பெற்ற பொழுது இந்த தகவல் சிஐடியினரால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சமூக கொள்ளை தொடர்பான குற்றப்புலனாய்வு பிரிவு இந்த தகவலை நீதிமன்றத்துக்கு அறிவித்திருக்கிறது. எனவே 2 வாரங்களுக்குள் 25 பேரிடம் இது தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த 25 பேரும் திருகோணமலை முகாமில் இருந்தவர்கள் என்று கூறப்படுகிறது, கடற்படை முகாமில். எனவே அவர்களிடமிருந்து புறப்பட்ட தகவல்களுக்கு அமையத்தான் ஏற்கனவே ஒரு கன் சைட் எனப்படுகின்ற ஒரு சித்திரவதை முகாம் இருப்பதாக அறியப்பட்டிருந்த நிலையில், அதிலிருந்து ஒரு 100 மீட்டர் தள்ளி இந்த சித்திரவதை முகாம் இருப்பதாக தற்போது செய்திகள் வெளியாக இருக்கின்றன. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், 2008ஆம் ஆண்டு இந்த 5 மாணவர்கள் கடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் நாங்கள் தொடர்ச்சியாக செய்திகளை வழங்கி கொண்டு இருந்தோம். அதே நேரத்தில் குறித்த மாணவர்களுடைய உறவினர்களுடைய கருத்துக்களையும் நாங்கள் உங்களுக்கு வழங்கியிருந்தோம். இந்த நிலையில் இப்பொழுது இந்த வழக்கு தொடர்பான பல்வேறு தகவல்கள் வெளிச்சத்துக்கு வந்திருப்பது என்பது உண்மையில் எந்த ஒரு தீவிரமான நடவடிக்கைக்கு பிறகும் உண்மையான விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்ற பொழுது அதன் உண்மைத்தன்மையை கண்டறிவதில் எந்தவிதமான பிரச்சனைகளும் இருக்காது என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கிறது. கொழுமை மற்றும் அதனை அண்டிய பகுதிகள் வைத்து 2008ஆம் ஆண்டு 5 மாணவர்கள் உள்ளிட்ட 11 பேர் கடத்தப்பட்டு காணாமல் புகழ் செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவின் சமூக கொள்ளை தொடர்பிலான விசாரணை பிரிவு முன்னெடுக்கும் சிறப்பு விசாரணைகளில் புதிய தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. திருமறை கடற்படை முகாமில் உள்ள கன்சைடு என்னும் ரகசிய சித்திரவதை கூடங்களுக்குள் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டுள்ள 5 மாணவர்கள் உட்பட 11 பேர் தடுத்து வைக்கப்பட்டிருந்தமை தொடர்பில் ஏற்கனவே குற்றப்புலனாய்வு பிரிவு கண்டுபிடித்திருந்தது. அந்த நிலத்தடி முகாமிலிருந்து 100 மீட்டர் தூரத்தில் தற்போது இந்த விடயம் அம்பலத்துக்கு வந்திருக்கிறது என்கிற தகவலோடு, திருமலை கன்சைட் நிலத்தடி முகாமில் இடம்பெற்ற விடயங்கள் தொடர்பில் 2 வாரங்களில் முக்கியமாக 25 பேரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. எனவே குற்றப்புலனாய்வு பிரிவின் சமூக கொள்ளை தொடர்பிலான பிரிவு இந்த நடவடிக்கையினை முன்னெடுத்திருந்தது. எனவே புதிதாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்ற குறித்த சிறை கூடங்களிலும் பெருமளவிலானோர் தடுத்து வைக்கப்பட்டிருந்துள்ளமை தொடர்பில் சாட்சியங்கள் கிடைக்கப்பட்டிருப்பதாகவும், அவ்வாறு தடுத்து வைக்கப்பட்டிருந்தவர்கள் யார் என இதுவரையிலான விசாரணைகளில் தகவல்கள் வெளிப்படவில்லை எனவும் நீதிமன்றத்தில் நிஷாந்தரி சில்வா, அதாவது விசாரணை பிரிவின் பொறுப்பதிகாரியாக இருக்கிற நிஷாந்த் சில்வா கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் நேற்றைய தினம் தெரிவித்திருக்கிறார்.
எனவே இந்த கடத்தல் காணாமலாக்கப்பட்ட சம்பவங்கள் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள கடற்படை முன்னாள் ஊடகப் பேச்சாளர் கமாண்டர் டிகேபி தசநாயக்க உள்ளிட்ட ஏழு பேரும் விளக்கமறியலில் இருந்து வந்து வரும் அறுவரின் விளக்கமறியல் காலத்தை எதிர்வரும் அக்டோபர் 9ஆம் தேதி வரை கோட்டை நீதிமன்றம் நீடித்திருக்கிறது. அத்துடன் கைது செய்வதற்காக தேடப்பட்டு வரும் கடற்படை லெப்டினன்ட் கமாண்டர் பிரசாத் ஹெட்டியாராய்ச்சியை கைது செய்ய மீளவும் நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்திருக்கிறது. எனவே இந்த சம்பவம் தொடர்பிலான ஆரம்ப கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் ஆரம்பத்தில் நீதவான் லங்கா ஜெயரத்ன முன்னிலையில் விசாரணைக்கு வந்தபொழுது முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கருணாகுட தனது பாதுகாப்பு உத்தியோகத்தராக இருந்த லெப்டினன்ட் கமாண்டர் சம்பத் முனசிங்கவுக்கு எதிராக கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவில் செய்த முறைப்பாட்டுக்கு அமைவாக குற்ற புலனாய்வு பிரிவு முன்னெடுத்த மேலதிக விசாரணைகளிலேயே இந்த கடத்தல் விவகாரம் அம்பலத்துக்கு வந்திருந்தது. முன்னாள் போலீஸ் மாதிரி இங்கே இளங்கக்கோனின் உத்தரவு கமைய குற்ற புலனாய்வு பிரிவுக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிரி ரவி சினவரத்னவின் ஆலோசனை கமைய புலனாய்வு பிரிவின் பணிப்பாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் நாகமுல்லவின் வழிகாட்டலில் சாணி அபேசேகரவின் நேரடி கட்டுப்பாட்டில் புலனாய்வு பிரிவின் கூட்டுக்கொள்ளை தொடர்பான விசாரணை பிரிவுதான் இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. எனவே இருவேறு விசாரணைகளில் இந்த பிரதான கடத்தல்கள் தொடர்பில் தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டிருந்தன. கொழும்பு, கொட்டாஞ்சினை, தெஹிவளை, வத்தலை மற்றும் கச்சுநாயக்க உள்ளிட்ட பிரதேசங்களில் பல்வேறு உத்திகளை கையாண்டு இந்த கடத்தல்கள் அரங்கேற்றப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி அன்று 2008 ஃபெர்னாண்டோ மாவட்டத்தில் உள்ள தெஹிவளை ஃபெர்னாண்டோ மாவட்டத்தில் உள்ள அலி ஹாஜியார் அன்வர் என்பவரது வீட்டில் வைத்து அவரும் ரஜீவ நாகநாதன், பிரதீப் விஸ்வநாதன், திலகேஸ்வரன் ராமலிங்கம், முகமது திலான், முகமது சாஜித் ஆகிய 5 மாணவர்களும் கடத்தப்பட்டது. இதைவிட கொட்டாஞ்சினைச் சேர்ந்த கஸ்தூரி ஆராய்ச்சியில் ஆகிய ஜோன் ரீட், அதே நேரத்தில் அரிப்பு பிரதேசத்தைச் சேர்ந்த அமலன் லியோன் மற்றும் ரொஷான் லியோன், கொட்டாஞ்சினைச் சேர்ந்த ஆண்டனி கஸ்தூரி ஆராய்ச்சி, எனவே திருகோணமலையைச் சேர்ந்த தியாகராஜா கஜன் உள்ளிட்டோர் இவ்வாறு கடத்தப்பட்டிருந்தார்கள். இவ்வாறு கடத்தப்பட்ட அனைவரும் திருகோணமலை கடற்படை தளத்தில் உள்ள ரகசிய வதை முகாமான கன்சைடிடம் தடுப்பு முகாமில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தவை குற்றப்புலனாய்வு பிரிவினர் கண்டுபிடித்திருக்கிறார்கள். எனவே அதற்கு பிறகு இந்த விடயங்கள் தொடர்பில் இதனோடு சம்பந்தப்பட்டவர்கள் தொடர்பில் விரிவான விசாரணைகளை முன்னெடுக்க சிஐடியினர் நடவடிக்கை எடுத்திருந்தார்கள். இந்த நடவடிக்கையின் காரணமாக இந்த 5 மாணவர்கள் தடுத்து வைக்கப்பட்ட இடம் ஒருபுறம் இருக்க, இப்பொழுது இன்னும் ஒரு சித்திரவதை கூடம், சித்திரவதை முகாம் ஒரு அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. இதிலும் மேலதிகமாக இன்னும் பலர் உள்வாங்கப்பட்டிருக்கலாம், அங்கு கொண்டு வரப்பட்டிருக்கலாம் என்ற தகவல்களும் வெளிவந்திருக்கின்றன. ஆனால் யார் யார் என்கிற தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை. எனவே முக்கியமாக 2 நபர்களுடைய பெயர்கள் நேற்றைய தினம் நீதிமன்ற விசாரணைகளின் பொழுதோ நிஷாந்த் சில்வா சிரேஷ்ட போலீஸ் மாதிபரினால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று கேகாலையைச் சேர்ந்த சாந்த, இப்பாகமைச் சேர்ந்த பிரதீப் ஆகிய இருவரும் இவ்வாறு அங்கு கொண்டு போய் வந்து வைத்திருப்பதற்கான சாட்சியங்கள் கிடைத்திருப்பதாக, விசாரணைகள் மூலம் சில தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதாக நீதிமன்றத்தில் நேற்றைய தினம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த கடத்தலோடு சம்பந்தப்பட்ட, காணாமலாக்கப்பட்டோர் விடயத்தோடு சம்பந்தப்பட்ட இன்னும் பலர் கைது செய்யப்பட வேண்டிய தேவை இருப்பதாக இந்த விவகாரம் தொடர்பில் நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. அதே போன்று இந்த ஹெட்டியாராய்ச்சி பயன்படுத்திய இந்த வெள்ளை வேன் விவகாரம் தொடர்பில் கமாண்டர் முனசிங்கவின் மனைவிக்கு அந்த வாகனம் சொந்தமானதாகவும், ஹெட்டியாராய்ச்சிக்கு இது எப்படி சென்றது என்பது தொடர்பாகவும் அதற்கான ஆவணங்களை இப்பொழுது கேட்பதற்கான நடவடிக்கைகள் கடற்படையினர் கேட்டால் அவர்கள் சரியான ஒத்துழைப்புகளை வழங்குவதில்லை என்ற தகவல்களும் இப்பொழுது அம்பலத்துக்கு வந்திருக்கிற நீதிமன்றத்தில் ஒரேடியாக இந்த கருத்துக்கள் பரிமாற்றிக் கொள்ளப்பட்டிருக்கின்றன. எனவே கடற்படை இதற்கு பூரண ஒத்துழைப்பு வழங்குவதில்லை என்பதையே நேற்றைய தினம் பிரதி போலீஸ் மாதிபர் நிஷாந்த் தெரிவித்திருக்கிறார். எனவே கடற்படையினர் இதற்கான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என புதிய கடற்படை தளபதியிடம் இதற்கான வேண்டுகோள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே பல்வேறு தகவல்கள் ஆவணங்களை இப்பொழுது தேடும் நடவடிக்கைகள், பரிசீலனைக்குட்படுத்த நடவடிக்கைகள், விசாரணைக்குட்படுத்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற சூழ்நிலையில் இதுபோன்ற ஒரு சம்பவம் தொடர்பில் கடற்படை உரிய நடவடிக்கைகளை எடுத்திருக்க வேண்டும். ஆனால் இதுவரையும் சரியான தகவல்களை அவர்கள் வெளியில் விடுவதற்கு பூரண இணக்கப்பாட்டோடு அவர்கள் செயற்படவில்லை, எனவே அதற்கான ஒத்துழைப்பினை வழங்கவில்லை என்பதே இங்கே குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கிறது. எனவே ஏற்கனவே இந்த வழக்கு விசாரணை இடம்பெற்ற விடயத்திலிருந்து ஒரு விடயம் வெளிச்சத்துக்கு வந்திருந்தது. இந்த கடத்தல் தொடர்பில் அப்போதைய கமாண்டர் ஆகியிருந்த வசந்த கருணாகுடவும் அறிந்திருந்தார், கடற்படை தளபதியாக இருந்த வசந்த கருணாகுடவும் இந்த விடயம் தொடர்பில் அறிந்திருந்தார் என்கிற செய்தியும் இப்போது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே இதே வசந்த கருணாகுடவினால் இந்த வழக்கு குற்றப்புலனாய்வு பிரிவில் இவருக்கு எதிராக சம்பத் முனசிங்கவுக்கு எதிராக முறைப்பாடு மேற்கொள்ளப்பட்டிருந்தது. எனவே சம்பத் முனசிங் என்பவர் வசந்த கருணாகுடவினுடைய மிக அருகில் இருந்த ஒரு மெய் பாதுகாவலர் போன்று செயற்பட்ட ஒருவர். அவர் ஒரு கட்டத்தில் சரத் புன்சேகாவுடன் கூட சென்றிருந்தார். எனவே வசந்த கருணாகுட இவருடைய விவகாரங்கள் தொடர்பில் அறிந்திருந்தமையின் காரணமாக
அவருக்கு எதிராக நடவடிக்கைகள் எடுக்கப்படக்கூடும் என அச்சம் காரணமாக சம்பத் முனசிங் என்பவர் சரத் பொன்சேகாவுடன் தஞ்சமடைந்து நான் உங்களுக்கு நெருக்கமாக இருப்பதன் காரணமாக இவர்கள் என்னை கொலை செய்ய முற்படுகின்ற அடிப்படையில் எல்லாம் கருத்துக்களை கூறி சரத் பொன்சேகாவுடன் நெருக்கமாக இருந்தனரெல்லாம் இப்பொழுது எதிர்த்தரப்பினர் அதாவது இந்த டிகேபி கமாண்டட் தசநாயக்கவுக்கு ஆதரவானவர்கள் தெரிவித்து வருகிறார்கள். ஒரு செய்தியாளர் சந்திப்பின் பொழுதோ அவருடைய சட்டத்தரணிகள் இந்த தகவலை வெளியிட்டிருந்தார்கள். எனவே இப்பொழுது நீங்கள் சரியான நபரை அல்ல, நீங்கள் கைது செய்திருப்பது எனும் அடிப்படையில் அவர்களுடைய கருத்துக்கள் அமைந்திருக்கின்றன. எனவே இங்கு குறிப்பிடத்தக்க விடயமாக கடந்த தவணை வழக்கு விசாரணை முடிவடைந்தது முதல் இதுவரை 25 கடற்படை உத்தியோகத்தர்களிடம் விசாரணை செய்து வாக்குமூலம் பதிவு செய்திருப்பதாகவும் கடற்படை முகாம்களுக்கு சென்று இந்த வாக்கு மூலங்களை பெற்றிருப்பதாகவும் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் பிரதானமாக தற்போது விளக்கமில் இருந்து வரும் கன்சைட் முகாமுக்கு பொறுப்பாக செயற்பட்ட கொமாண்டர் அனுசிங்கவிடம் சேவையாற்றிய இருவரின் வாக்கு மூலங்கள் அடங்குகின்றதாகவும் ஹெட்டிஹெந்தி அதனத்தில் சேனாரத்னம் எனப்படும் அந்த இருவரின் வாக்கு மூலத்தின்படி கன் சைட் நிலத்தடி சிறைக்கூடத்திலிருந்து 100 மீட்டர் தூரத்தில் மற்றொரு தடுப்பு மையம் அல்லது சிறைக்கூடம் இயங்கியுள்ளது என்கிற தகவல் இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இந்த சிறைக்கூடத்தில் பலர் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றிருக்கிறார்கள் என்பதும் இப்பொழுது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்குக்குரிய 11 பேரும் கன்சைட் முகாமில் தடுத்து வைக்கப்பட்ட நிலையில் அவர்கள் அல்லாமல் வேறு ஒரு தரப்பினரை இந்த சிறைக்கூடத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் என்பதும் இப்பொழுது கண்டறியப்பட்டிருப்பதன் காரணமாக மேலும் மேலும் பல தகவல்கள் எதிர்வரும் நாட்களில் வெளியாகும். எனவே இரு பிரபலமான பெயர்களும் இதில் உள்வாங்கப்பட்டிருக்கின்றன என்கிற தகவலை நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம். இதே சந்தர்ப்பத்தில் இதுவரையும் இந்த விசாரணைகளுக்கு ஆஜராகாமல் இருந்த டிகேபி தசநாயக கமாண்டர் நேற்றைய தினம் நீதிமன்றத்திற்கு வருகை தந்திருந்தார். அவரை அழைத்து வந்திருந்தார்கள். அவருக்கு சுயினம் சுயினம் என்று கூறிக்கொண்டே வந்திருந்தார். அவருக்கு கைது செய்யப்பட்ட நாள் முதல் சுயினம் காரணமாக நீதிமன்றத்தில் அவர் ஆஜராகுவதே இல்லை. இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட தரப்பின் சட்டத்தரணி அச்சலா செனவிரத்னவின் கோரிக்கைக்கு அமைய தசநாயக தொடர்பில் சட்ட வைத்திய அதிகாரி குழுவினுடைய அறிக்கை வாசிக்கப்பட்டது. எனவே அவருக்கு உடல் உலை எந்த பிரச்சனையுமே இல்லை. எனவே அவரை கொண்டு வரலாம், அழைத்து வந்து அவரை விசாரணைக்கு உட்படுத்தலாம் என்று கூறப்பட்டதற்கிடங்க நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் அவர் ஆஜர்படுத்தப்பட்டதை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. எனவே லங்கா ஜெயரத்ன அவருடைய வைத்திய அறிக்கையை கோரிய நிலையில் அவ்வறிக்கையூடாக தசநாயக்கவை மன்றில் ஆஜர்படுத்த முடியாத அளவுக்கு எந்த நோய் நிலைமையும் இல்லை என கடந்த தவணையில் வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. எனவே கொழும்பு சட்ட வைத்திய அதிகாரி நீதிவானுக்கு அனுப்பியிருந்த தசநாயக்க தொடர்பிலான சட்ட வைத்திய அறிக்கை ஊடாகவே தசநாயக்க நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவதற்கான உடல் ரீதியான ஆரோக்கிய நிலைமை உள்ளமை வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் நேற்றைய தினம் அவரை மண்டல ஆஜர் செய்ய உத்தரவிடப்பட்டிருந்தது. அதனுடைய ஆம்புலன்ஸ் வண்டியில் வெளிசிறை கடற்படை வைத்தியசாலையில் இருந்து சிறை அதிகாரிகளின் பாதுகாப்புடன் மன்றுக்கு அவர் அழைத்துப்பட்டிருந்தார் என்கிற செய்தியும் முக்கியமானதாக அமைந்திருந்தது. எனவே இந்த விவகாரம் ஒருபுறம் இருக்க இப்பொழுது மற்றொரு சர்ச்சையில் சிக்கியிருக்கிறார் லலித் ஜெயசிங்க சுவிஸ்குமாருடைய விவகாரம். வித்யா கொலை விவகாரத்தோடு தொடர்பட்டு லலித் ஜெயசிங்க கைது செய்யப்பட்ட சந்தர்ப்பத்தில் முக்கியமாக அவர் ஒரு சிறந்த மனிதர் என்ற ஒரு கருத்து சிலர் மத்தியில் நிலவியிருந்தது. அவர் வெறுமனே இந்த விஷயத்தில் சிக்கிவிட்டார் என்று, ஆனால் அவர் சாட்சியாளர்களை விடுவிப்பவர் என்கிற கருத்தை சுயாதீன செய்தி பார்வை ஏற்கனவே ஒரு 5 மாதத்துக்கு முன்பு இங்கு சுட்டிக்காட்டியிருந்தது. அந்த சம்பவம் தொடர்பிலான விடயத்தில் இப்பொழுது மீண்டும் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்கிற செய்தி நேற்றைய தினம் கிடைத்திருக்கிறது. எனவே ஏற்கனவே கூறப்பட்ட ஒரு செய்தி மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், 2015 ஜனவரி 8 தேதி இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பு கடைசி கட்ட கூட்டத்திற்கு பிறகு ஜனாதிபதியை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்த முற்பட்ட சந்தர்ப்பங்களிலெல்லாம் அது தொடர்பான செய்திகள் வெளியாகியிருந்தன. அது தொடர்பான சந்தேகங்கள் வெளிப்படுத்தப்பட்டன. அந்த சந்தர்ப்பத்தில் பிரேமலால் ஜெயசேகர என்கிற முன்னாள் பிரதியமைச்சர் அவர்கள் அங்கு இருந்து ஐக்கிய தேசிய கட்சி ஆதரவாளர் ஒருவரை சுட்டு கொலை செய்துவிட்டார். எனவே இந்த சம்பவம் தொடர்பில் பிரேமலால் ஜெயசேகர உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஆனாலும் கூட இந்த பிரேமலால் ஜெயசேகரவை விடுவிப்பதற்கான முயற்சியில் அவரை இந்த குற்றவாளி பட்டியலில் சேர்க்காமல் அவரை விடுவிப்பதற்கான முயற்சியில் லலித் ஜெயசிங்க பிரதி போலீஸ் மாதிபர் ஈடுபட்டார் என்பதுதான் முக்கியமான செய்தியாக இருந்தது. அப்போது அவர் சபரகம மாகாணத்துக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மாதிபராக செயற்பட்டிருந்தவர். எனவே லலித் ஜெயசிங்க தொடர்பிலான கைதி நேற்றைய தினம் இடம்பெற்று நேற்றைய தினம் அவர் பிணையில் விடுவிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. உண்மையில் லலித் ஜெயசிங்க தொடர்பிலான விடயத்தினை நாங்கள் பார்க்கின்ற பொழுது 2015 ஜனவரி 5 தேதி தான் அந்த சம்பவம் இடம்பெற்றிருந்தது. ஜனாதிபதி தேர்தல் காலப்பகுதியில் காவத்தையில் ஐக்கிய தேசிய கட்சியின் ஆதரவாளர் ஒருவரை சுட்டுக்கொன்ற விடயம் தொடர்பில் முன்னாள் பிரதியமைச்சர் ஜெயசேகரவினுடைய பெயரை சந்தேக நபர் பட்டியலில் சேர்க்காது பி அறிக்கையை தயார் செய்ய போலீசாருக்கு அழுத்தம் கொடுத்தமை தொடர்பிலேயே அவர் இவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்கிறார்.
குற்றவாளி ஒருவரை சட்ட ரீதியிலான தண்டிலிருந்து காப்பாற்ற முயற்சித்தமை தொடர்பில் அலி ஜெயசிங்கவுக்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்டுள்ளதாகவும் அதன்படி அவரை போலீஸ் தலைமையகத்தின் விசேட விசாரணை பிரிவுக்கு அழைத்து விசாரணை செய்ததாகவும் அந்த விசாரணைகளின் பின்னரே அவரை கைது செய்ததாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் சட்டத்தண்ணி ருவான் குணசேகர தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட சிரேஷ்ட புதுலதி போலீஸ் மாதிபர் அலி ஜெயசிங்க பெல்மதுள்ள நீதவான் நீதிமன்றில் நேற்று பிற்பகல் ஆஜர் செய்யப்பட்ட நிலையில் பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான இரு சரீர பிணையிலேயே அவர் இவ்வாறு விடுவிக்கப்பட்டுள்ளார். அத்துடன் அவரது கடவுச்சீட்டை நீதிமன்றத்தில் ஒப்படைக்க உத்தரவிட்டுள்ள நீதவான் ஒவ்வொரு மாதமும் போலீஸ் விசேட விசாரணை பிரிவில் ஆஜராகி கையெழுத்திடவும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இது தொடர்பான வழக்கு எதிர்வரும் நவம்பர் 20ஆம் தேதி விசாரணை செய்யப்பட உள்ளது. 2015 ஜனவரி 5ஆம் தேதி இடம்பெற்ற சம்பவத்திற்கு எதிர்வினையாக இந்த வினை இப்பொழுது அவருக்கு ஆற்றப்பட்டிருக்கிறது என்பதையே நாங்கள் குறிப்பிடுகின்ற செய்தியாக இருக்கிறது. எனவே இது தொடர்பில் இப்பொழுது முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் பிரேம்லால் ஜெயசேகர் உள்ளிட்ட 7 பேர் இக்கொலையுடன் தொடர்பட்டிருந்தமை கண்டறியப்பட்டு அவர்கள் அனைவரும் குற்றப்புறநாய் பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தற்போது ரத்னபுரி மேல் நீதிமன்றத்தில் அது தொடர்பிலான வழக்கு இடம்பெற்று வருகிறது. இந்த நிலையில் தான் குற்றவாளி ஒருவரை தன்னிலிருந்து தப்பிக்க வைக்க முயன்றமை தொடர்பில் அலி ஜெயசிங்கவுக்கு எதிராக போலீஸ் விசேட விசாரணை பிரிவின் பணிப்பாளர் ஸ்ரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் மேவன் சில்வாவின் கீழ் விசேட விசாரணை இடம்பெறுகிறது. இதன் போதே வாக்குமூலம் பெற்று அளிக்கப்பட்ட அலி ஜெயசிங் 2 மணி நேர விசாரணைகளின் பின்னர் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். எனவே பிரேம்லால் ஜெயசேகரவை விடுவிக்க முற்பட்டமை, அவரை காப்பாற்ற முற்பட்டமை இதற்கு பிரதான காரணம். எனவே லலித் ஜெயசிங் என்பவர் இப்பொழுது சாதாரணமாக இந்த செயல்களோடு தொடர்பட்டவர் என்ற செய்தி வெளியாக இருந்தாலும் கூட, குறிப்பாக அடுத்த போலீஸ் மாதிபராக வருவதற்கான சகல தகுதிகளையும் கொண்ட ஒருவராக இருந்திருக்கிறார். எனவே இவர் ஏற்கனவே பிரேம்லால் ஜெயசேகர போன்றோரை காப்பாற்றியிருந்தால் இப்பொழுதும் கூட அவர் இன்றைய நாளின் இலங்கையினுடைய போலீஸ் மாதிபராக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கின்றன. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சிக்கு வந்திருந்தால் அது சாத்தியமான ஒரு வழிமுறைகளை அவருக்கு ஏற்படுத்தி இருக்கும். எனவே அதற்கான ஒரு நடவடிக்கையாக கூட அவர் அந்த ஆதரவை பெற்றுக்கொள்வதற்கான நடவடிக்கையாக கூட ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு அரசாங்கத்தினுடைய பிரதியமைச்சர் பிரேம்லால் ஜெயசேகரவை காப்பாற்றுவதற்கான முயற்சியை எடுத்திருக்கலாம் என்பது இங்கே நாங்கள் குறிப்பிட்டு கூற வேண்டிய முக்கியமான விடயமாக இருக்கிறது. எனவே லலித் ஜெயசிங்க வித்யாவினுடைய கொலையுடன் தான் இவ்வாறு தொடர்பட்டிருக்கிறார் என்று பார்த்தால், இப்பொழுதோ இந்த கொலை சம்பவத்தோடும் இவ்வாறு தொடர்பட்டிருக்கிறார் என்பதுவே இப்பொழுது நாம் பார்த்த செய்தியாக இருக்கிறது. எனவே இந்த சந்தர்ப்பத்தில் இப்பொழுது நாங்கள் வித்யாவினுடைய விவகாரத்தினை கையில் எடுக்க வேண்டும். எனவே நாளைய தினம் இலங்கை மக்களுக்கு ஒரு முக்கியமான தினம். எனவே இதுபோன்ற கொடூர சம்பவங்கள் இதற்கு பிறகு இடம்பெறாதவாறு ஒரு நீதிமன்ற தீர்ப்பு வெளியாகும் என்று எதிர்பார்த்திருக்கிற ஒரு தினமாக இருக்கிறது. எனவே வித்யா படுகொலை வழக்கினுடைய தீர்ப்பு வெளியாக இருக்கிற சூழ்நிலையில் நீதிபதிகள் குழு ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தது. எனவே வித்யாவினுடைய இந்த வழக்கு விசாரணைகள் கடைசியாக எடுக்கப்பட்ட பொழுதும் வழக்கு தொடுநர் தரப்பு சாட்சியங்களின் தொகுப்புரை மற்றும் எதிர்த்தரப்பினருடைய தொகுப்புரை என ட்ரையல் அட்பார நீதிமன்றில் முன்வைக்கப்பட்டிருந்தன. எனவே இருதரப்பு தொகுப்புரைகளும் முன்வைக்கப்பட்ட பின்னர் தீர்ப்பு 27ஆம் தேதி அறிவிக்கப்படும் என நீதிபதிகள் குழு குறிப்பிட்டிருந்தது. எனவே நாளைய தினம் வழங்கப்பட உள்ள தீர்ப்பு பெரும் எதிர்பார்ப்பினை இப்போது தோற்றுவித்திருக்கிறது. வித்யா படுகொலை வழக்கில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளவர்களில் 1ஆம் மற்றும் 9ஆம் எதிரிகள் தவிர ஏனையோருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் சந்தேகத்துக்கிடமின்றி நிரூபணமாக இருப்பதாக பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் குமார் ரத்னம் தனது தொகுப்புரையில் குறிப்பிட்டிருக்கிறார். யாழ்ப்பாணம் புங்குடுதீவு 9ஆம் வட்டாரத்தைச் சேர்ந்த சிவலோகன் வித்யா எனும் 18 வயது பாடசாலை மாணவி 2015ஆம் ஆண்டு மே 13ஆம் தேதி குழு ஒன்றினால் கூட்டு வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருந்தார். எனவே பாடசாலையை சென்றுவிட்டு திரும்பும்போதுதான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருந்தது. இச்சம்பவம் தொடர்பில் பலர் கைது செய்யப்பட்டதோடு 9 பேர் சந்தேகத்தின் பேரில் தொடர்ச்சியாக தடுத்து வைக்கப்பட்டிருந்தார்கள். அதே நேரத்தில் இவர்களில் சுவிஸ்குமார் என்ற சந்தேக நபர் தன்னை விடுவித்துக் கொள்வதற்கு பலருக்கு லஞ்சம் கொடுக்க முற்பட்டதாக குற்றச்சாட்டுகள் உள்ளதுடன் இக்குற்றச்சாட்டுகள் தொடர்பில் யாழ் மாவட்டத்துக்கான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் அலி ஜெயசிங்க கைது செய்யப்பட்டு பிணையில் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். எனவே வித்யா படுகொலை சம்பவம் நாட்டை உலுக்கியிருந்ததோடு இதற்கு எதிராக பல பகுதிகளிலும் எதிர்ப்பார்ப்பாட்டங்களும் இடம்பெற்றன. முதற் தடவையாக சந்தேக நபர்கள் யாழ் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்ட போது பாரிய கலகம் ஒன்று இடம்பெற்றிருந்தது. இத்துடன் சம்பந்தப்பட்ட பலர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். இவ்வாறான நிலையில் குறித்த வழக்கை துரிதப்படுத்துவதற்காக ட்ரையல் அட்வார் ஒன்றை அமைத்து விசாரணைகள் தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வந்தன. எனவே வவுனியா மேல் நீதிமன்ற நீதிபதி பாலசிங்கம் சசி மகேந்திரன் தலைமையில் யாழ் மேல் நீதிமன்ற நீதிபதியான மாணிக்கவாசகம் இளஞ்செழியன் மற்றும்
திருகோணமலை மேல் நீதிமன்ற நீதிபதி அன்னலிங்கம் பிரேம்சங்கர் ஆகியோர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த வழக்கினுடைய தீர்ப்பு நாளைய தினம் அதுவும் 27ஆம் தேதி வெளியாக இருக்கிறது. எனவே எல்லோராலும் எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு செய்தியாக இந்த செய்தி அமைந்திருக்கிறது. இந்த முடிவுகள் பலருக்கு பாடமாக அமைய வேண்டும், எனவே குற்றச்செயல்களை தடுக்கின்ற விதமாக அமைய வேண்டும் என்பது எதிர்பார்ப்பு. ஆனாலும் தீர்ப்பு எப்பொழுதும் சாட்சியங்களின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகின்ற ஒன்று. எனவே நாளைய தினம் இது தொடர்பான தீர்ப்பு எவ்வாறு வெளியாகுமோ என்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது என்கிற செய்தியையும் நாங்கள் தகவலாக தெரிவித்துக் கொள்ள விருப்பப்படுகிறோம். அதே நேரத்தில் இன்றைய தினம் வீரகேசரி பக்க பத்திரிகையினுடைய உட்பக்கத்தில் ஒரு செய்தி வெளியாக இருந்தது. அதாவது இப்பொழுது இந்த கிராமப்புற சிறுமிகளை கடத்தி களியாட்ட விடுதிகளுக்கு விற்கின்ற ஒரு சூட்சும நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக தகவல் ஒன்று கிடைத்திருந்தது. எனவே அந்த தகவலை இப்பொழுது நாங்கள் உங்களுக்கு இந்த செய்திகளோடு பரிமாறிக்கொள்கிறோம். எனவே கிராமப்புறங்களைச் சேர்ந்த சிறுமிகள் யுவதிகளை ஏமாற்றியும் கடத்தி வந்தும் களியாட்ட விடுதிகளின் நடனமங்கையர்களாகவும் பாலியல் நடவடிக்கைகளுக்காகவும் பயன்படுத்தும் திட்டமிட்ட நடவடிக்கைகள் இடம்பெறுவது குறித்து ரகசிய போலீஸ் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இதில் 15 வயது சிறுமியொருவர் இரவு நேர களியாட்டு விடுதியில் நடனத்தில் ஈடுபடுத்தப்பட்ட நிலையில் வெலிக்கடை போலீசாரால் மீட்கப்பட்ட சம்பவத்தை அடுத்து இந்த விசாரணைகள் இப்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. இரவு நேர களியாட்டு விடுதியில் ஏனைய பெண்களுடன் இந்த சிறுமி நடனத்தில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக கிடைத்த தகவல் ஒன்றை அடுத்து மேற்கொள்ளப்பட்ட தேடுதலில் சிறுமி மீட்கப்பட்டிருக்கிறார். தும்மல சூரிய போலீஸ் பிரிவில் வசித்து வரும் பாடசாலை சிறுமி ஒருவரை இவ்வாறு மீட்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் அந்த சிறுமி பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளாரா என்பதை அறியவும் அவரை மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தியுள்ளதாக தும்மல சூரிய போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். நன்கு பழக்கமான ஒரு 18 வயதான இளைஞன் சிறுமியை திருமண விபம் ஒன்று அழைத்துச் சென்றதாகவும் அன்றிலிருந்து சிறுமி வீடு திரும்பவில்லை என்றும் பெற்றோர் தும்மல சூரிய போலீஸ் நிலையத்தில் செய்த முறைப்பாட்டுக்கு அமைவாக முன்னெடுத்த விசாரணைகளிலேயே சிறுமி இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் தான் வெலிக்கடை களியாட்டு விடுதியில் இந்த சிறுமி வெலிக்கடை போலீசார் உதவியுடன் இப்போது மீட்கப்பட்டிருக்கிறார். எனவே வெலிக்கடை போலீசார் குறித்த இரவு நேர களியாட்டு விடுதியை சுற்றி வளைத்து சிறுமியை மீட்டிருக்கிறார்கள். அவரிடம் வாக்குமூலத்தை பெற்ற பின்னர் தும்மல சூரிய போலீசாரிடம் கையளித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் சிறுமியை அழைத்துச் சென்றதாக கூறப்படும் 18 வயது இளைஞனை கைது செய்ய போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள். சிறுமியை திருமண வைபவத்துக்கு அழைத்துச் சென்ற இளைஞர் கடந்த 16ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரை இரவு நேர களியாட்டு விடுதியில் தங்க வைத்திருக்கிறார். தங்க வைத்ததற்கு பிறகு ஒரு 3 தினங்கள் அங்கிருந்த பெண்களோடு நடனங்கள் பழக வேண்டிய இனிய காரியங்களை பழக வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். எனவே இப்பொழுது மாணவியினுடைய நிலைமை எவ்வாறு இருக்கிறது, பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார் என்பது தொடர்பில் எல்லாம் இப்பொழுது அடுத்த கட்ட விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதா, அது தொடர்பான பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட இருப்பதாக கூறப்படுகிறது. இதுவெல்லாம் துரதிருஷ்டவசமான ஒரு விடயமாக இருக்கிறது. எனவே 15 வயது சிறுமி என்பது மிகவும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிகழ்வு. எனவே உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாப்பதில் பெற்றோர்கள் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும், அக்கறை செலுத்த வேண்டும் என்பதையே இந்த செய்திகள் எங்களுக்கு சுட்டிக்காட்டுகின்றன. எனவே அருகில் இருப்பவர்களாக இருந்தாலும் பெண் பிள்ளைகளுடைய பாதுகாப்பு என்பது பெற்றோர்களின் கைகளிலேயே, அதே நேரத்தில் பாதுகாவலர்களுடைய கைகளிலேயே தங்கியிருக்கிறது. எனவே இந்த விடயத்தில் கூடிய கரசனை செலுத்துங்கள். ஏனென்றால் இப்பொழுதெல்லாம் சமூக விரோத செயல்கள் அதிகரித்து வருகின்ற ஒரு சூழ்நிலையில் எங்களுடைய பிள்ளைகளை காப்பாற்றிக் கொள்வது எங்களுடைய மிகப்பெரும் பொறுப்பு. எனவே அதில் கூடிய அவதானம் செலுத்தி அதில் உள்ள தெளிவான நிலைப்பாடுகளை எடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். இந்தவேளை இன்றைய தினகரன் பத்திரிகையுடைய ஆசிரியர் தலைவன் கூட இந்த வித்யா படுகொலை வழக்கு தொடர்பான தீர்ப்பு தொடர்பாக தான் அமைந்திருக்கிறது. நாளை தீர்ப்பு வித்யாவின் ஆன்மாவுக்கு அஞ்சலி என்பதாக அந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. யாழ் புகழ்தேவி மாணவியான வித்யா பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட காட்டு மிராண்டித்தனமான கொடூர சம்பவம் தொடர்பான வழக்கின் தீர்ப்பு நாளை வழங்கப்படவிருக்கிறது. மாணவி வித்யா வன்புணர்வு படுகொலை தொடர்பான வழக்கை விசாரணை செய்த 3 நீதிபதிகள் அடங்கிய தயன்பார் நீதிமன்றம் இந்த விசாரணை வழக்கின் தீர்ப்பை வழங்கவிருக்கிறது. இந்த தீர்ப்பானது அந்த மாணவியின் ஆன்மாவுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் அமையும் என்பதாக இன்றைய தினகரன் தன்னுடைய ஆசிரியர் தலையங்கத்தை வெளியிட்டிருக்கிறது. அதேபோல தினகரன் பத்திரிகையில் வெளியான மேலும் சில செய்திகள் தொடர்பில் நாங்கள் கவனம் செலுத்தலாம். அவன்கார்ட் சேனாதிபதியை நீதிமன்றில் ஆஜராக உத்தரவு என்பதாக ஒரு கட்டமடைபர் செய்தி இன்றைய தினகரன் பத்திரிகையில் வெளியாகியிருக்கிறது. அவன்கார்ட் நிறுவன தலைவர் நிசங்க சேனாதிபதி மற்றும் மேஜர் ஜெனரல் பாலித்த பெரேர பிரணாந்து ஆகியோரை அக்டோபர் 3ஆம் தேதி நீதிமன்றில் ஆஜராகுமாறு நேற்று நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. ₹355 லட்சம் லஞ்சம் பெற்ற தொடர்பான வழக்கு விசாரணைக்கு ஆஜராகுமாறு இவருவருக்கும் நீதிமன்றம் அழைப்பாணை விடுத்திருப்பதாக அந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. தொடர்பான வழக்கு விசாரணை 5ஆம் இலக்க நீதிமன்றத்தில் விசாரணை செய்யப்படுகிறது. ஆனால் நேற்று நீதிபதி பிரசன்னமாக இருக்காத நிலையில் மேல் நீதிபதி சம்பத் விஜயசேகர் முன்னிலையில் சந்தேக நபர்கள் ஆஜர் செய்யப்பட்டனர். இந்த நிலையில் இவ்விருவரையும் எதிர்வரும் 3ஆம்
மூன்றாம் தேதி ஐந்தாம் இலக்கு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு உத்தரவிட்டிருக்கிறார். கடல் பாதுகாப்பிற்கான ஆயுதங்கள் வழங்கும் நடவடிக்கைகளை கடந்த ஆட்சியில் ரத்னாலங்கா நிறுவனம் மற்றும் அவன்கார்ட் நிறுவனம் என்பன இணைந்து மேற்கொண்டன. பாதுகாப்பு அமைச்சின் முன்னாள் செயலாளர் கோட்டாபய ராஜபக்சேயின் தலையீட்டின் கீழ் இதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. இந்த கொடுக்கல் வாங்கலின் போது மோசடி இடம்பெற்றதாக இவர்களுக்கு எதிராக இந்த வழக்கு தொடரப்பட்டிருக்கின்ற முக்கியமான விடயமாக இருக்கின்றதாக இன்றைய தினகரன் பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்கிறது. அதேபோல மற்றொரு செய்தி தினகரன் பத்திரிகையில் யோசித்த வெளிநாடு செல்ல நீதிமன்றம் அனுமதி என்ற ஒரு செய்தி இன்றைய தினகரன் பத்திரிகையில் வெளியாகியிருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சேயின் புதல்வர் யோசித்த ராஜபக்சேவுக்கு வெளிநாடு செல்வதற்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் நேற்று அனுமதி வழங்கி இருக்கிறது. இத்தாலிக்கு தனிப்பட்ட விஜயம் மேற்கொள்வதற்காக அனுமதி வழங்குமாறு அவர் சட்டத்தரணி ஊடாக நீதிமன்றத்தை கோரியிருந்தார். இதற்கு மேல் நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருப்பதாக அந்த செய்தி இன்றைய தினம் காணப்படுகிறது. பணம் திரட்டிய விதத்தை வெளியிடாது சிஎஸ்என் தொலைக்காட்சியை ஆரம்பித்தமை தொடர்பாக இவருக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் எதிர்வரும் 28 முதல் அக்டோபர் 12 வரை இத்தாலி செல்வதற்கு இவர் அனுமதி கோரியிருந்தார். இவருக்கு எதிரான வழக்கு கடுவள நீதவான் நீதிமன்றில் விசாரிக்கப்பட்டிருப்பதோடு இவருக்கு மேல் நீதிமன்றம் பிணை வழங்கியிருந்தமையும் குறிப்பிடத்தக்க விடயம் என்பதை நாங்கள் இங்கே ஞாபகப்படுத்த வேண்டும். ஏனைய பத்திரிகைகள் தொடர்பான முதற்பக்க செய்திகளை வெளியிட்டிருந்தார்கள். அடுத்து நாங்கள் மற்றொரு செய்தி குறித்து கவனம் செலுத்தலாம். வீரகேசரி பத்திரிகை அதே போல ஏனைய பத்திரிகையிலும் இது தொடர்பான முதற்பக்க தலைப்பு செய்தி சிங்கள நாளில் தொடர்பான முதற்பக்க தலைப்பு செய்தியும் வெளியிட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், பெரிய வெங்காயத்தின் வரி 100% அதிகரிக்கும், ஜனாதிபதியின் உத்தரவை அடுத்து நடவடிக்கை என்பதாக ஒரு செய்தி இன்றைய பத்திரிகையில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஜனாதிபதியின் ஆலோசனையின் பிரகாரம் இறக்குமதி செய்யப்படும் பெரிய வெங்காயத்திற்கான வரியை 100% அதிகரிப்பதற்கு நிதி அமைச்சர் நடவடிக்கை எடுத்திருப்பதாக அந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. முக்கியமாக இத்தொடர்பான மேலும் தெரிய வருகின்ற விடயமானது, இறக்குமதி செய்யப்படும் பெரிய வெங்காயத்திற்கு 100% வரியை அறவிட நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நிதி அமைச்சுக்கு ஆலோசனை வழங்கியிருக்கிறார். உள்நாட்டு பெரிய வெங்காய உற்பத்தியாளர்கள் தமக்கான சந்தை வாய்ப்பை பெறுவதில் பல சிரமங்களை எதிர்கொண்டு வருகிறார்கள். அவர்களின் சிரமத்தை கருத்தில் கொண்டும் அவர்களின் உற்பத்திகள் நாட்டுக்கு சந்தையில் அதிக வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளும் நோக்கிலும் இந்த ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்திருப்பதாக செய்தி காணப்படுகிறது. அதேபோல மற்றொரு இன்றைய பத்திரிகை ஊடாக நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. சமையல் எரிவாயுவின் விலை 110 ரூபாயால் அதிகரிப்பு என்ற ஒரு செய்தியும் இன்றைய பத்திரிகையில் நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. 12.5 கிலோகிராம் நிறையுடைய எல்பி சமையல் எரிவாயுவின் விலை நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் 110 ரூபாயினால் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. விலை அதிகரிப்புக்கான அனுமதி கடிதம் நுகர்வோர் அதிகார சபையினால் குறித்த எரிவாயு நிறுவனங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி இன்றைய தினம் நாங்கள் பத்திரிகை செய்தி ஊடாக தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. சுயாதீன செய்தி பார்வையுடன் இருக்கிறோம். அடுத்து இன்றைய பத்திரிகைகள் வெளியிட்டிருக்கின்ற பிரதான புகைப்படங்கள் தொடர்பாக நாங்கள் காணுவதெல்லாம். சகல பத்திரிகைகளிலும் வெளியான பிரதான புகைப்படம் நேற்று தினம் பிரதமர் தலைமையில் இடம்பெற்ற ஒரு நிகழ்வு தொடர்பாகத்தான் இந்த புகைப்படங்கள் வெளியாகி இருக்கிறது. இன்றைய தினகரன் பத்திரிகையின் முதற்பகுதியில் வெளியான புகைப்படம் இப்படி சொல்கிறது. கொழும்பு காலிமுக தொடலில் இலவச வைஃபை சேவையை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே நேற்று ஆரம்பித்து வைத்த பின் அது தொடர்பான ஊடகங்களை கருத்தரிக்கப்பட்ட புகைப்படம் இன்றைய தினகரன் பத்திரிகையில் பிரதான புகைப்படமாக வெளியாகியிருக்கு. அதே போல இன்றைய வீரகேசரி பத்திரிகையிலும் இது தொடர்பான பிரதான புகைப்படமாக இந்த புகைப்படம் தான் வெளியாகி இருக்கிறது. அரசாங்கத்தின் இலவச வைஃபை நிகழ்ச்சியிலிருந்து பிரகாரம் ஸ்ரீலங்கா டெலிகாம் நிறுவனத்தின் உதவியுடன் காலிமுகத்தில் வைபவ நிலையத்தை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே நேற்று திறந்து வைத்த எடுக்கப்பட்ட புகைப்படம் வெளியாகியிருப்பதாக செய்தி வெளியாகியிருக்கிறது. அதே போல இன்றைய பத்திரிகையினுடன் செய்தி நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆர்த்திகே சக்திமத் கரான் டிஜிட்டல் ஆர்த்திகேட்ட எக்குத்துவே யுத்து என்பதாக பிரதமர் தெரிவித்த கருத்தும் இங்கே காணப்படுகிறது. அதாவது நாட்டில் இப்போது பொருளாதாரத்தை அபிவிரு செய்ய வேண்டுமெனில் டிஜிட்டல் யுகத்தினூடாக டிஜிட்டலை பயன்படுத்தி நாங்கள் பொருளாதாரத்தை அபிவிருத்திக்கு உட்படுத்த விட வேண்டும். எனவே இப்போ நாட்டில் இப்போது கையடக்க தொலைபேசிகள் மக்கள் தொகையை விட அதிகமாக காணப்படுகிறது. காரணம், மக்கள் உலகத்தோடு ஒன்றிந்து செயற்படுவதற்கான ஆசையை அதிகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதன் காரணமாக இப்போது நாங்கள் டிஜிட்டல் யுகத்தினை அடிப்படையாக வைத்து தான் நாட்டின் அபிவிருத்தியை மேற்கொள்ள வேண்டும் என்பதாக பிரதமர் அந்த வைஃபை வலையை திறந்து வைத்து உரையாற்றும் போது தெரிவித்த விடயத்தையும் இன்றைய பத்திரிகைகள் தங்களுடைய முதற் பக்கத்தில் உள்ள செய்திகளாக வெளியிட்டிருக்கிறார்கள். அதேபோல மற்றொரு புகைப்படம் இன்றைய தினகரன் பத்திரிகையில் வெளியான ஒரு புகைப்படம். ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன கலந்து கொண்ட நிகழ்வு தொடர்பான புகைப்படம் வெளியாகி இருக்கிறது. களத்துறை போம்பு வள சேவைக்கால பயிற்சி நிறுவனத்தின் விவசாய கண்காட்சியை ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன நேற்று ஆரம்பித்து வைத்த பின் எடுக்கப்பட்ட புகைப்படம் இங்கே தினகரன் பத்திரிகையுடைய முதற் பக்கத்தினுடைய பிரதான புகைப்படங்கள் ஒன்றாக வெளியாகி இருக்கிறது. அடுத்து நாங்கள் மற்றொரு செய்தி குறித்து கவனம் செலுத்தவிருக்கிறோம். இன்றைய தமிழ் மிரர் பத்திரிகையில் முதற் பக்கத்தில் வெளியான ஒரு செய்தி, நேற்று தினம்
இலங்கை தொழிலாளர் காங்கிரசினுடைய ஊடகவியலாளர் சந்திப்பு தொடர்பான ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. உரிய நேரத்தில் இதொகா முடிவை எடுக்கும் என்பதாக தெரிவித்த கருத்தை அடிப்படையாக வைத்து இந்த செய்தி காணப்படுகிறது. எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தனித்து போட்டியிடுவதா அல்லது கூட்டு சேர்ந்து போட்டியிடுவதா என்பது தொடர்பில் உரிய நேரத்தில் முடிவெடுக்கப்படும் என இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவரும் நூரலியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான முத்து சிவலிங்கம் தெரிவித்திருக்கிறார். நேற்று தினம் அவர்கள் அமைப்பாளர்கள் அதே போல பிரதி தலைவர்கள் தலைவர் உள்ளிட்ட பொதுச்செயலாளர் உள்ளிட்ட பதவிகளுக்கான வாக்கெடுப்பு இடம்பெற்று தெளிவாகி இருக்கிறார்கள். எனவே நேற்று தினம் இடம்பெற்ற அந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசினுடைய தலைவர்கள் தெரிவித்த கருத்தை இப்போது நாங்கள் பார்க்கலாம். தேர்தல் நடக்கிறபோது தான் பார்ப்போம் என்ன மாதிரி நாங்கள் தீர்மானிக்கிறோம். உள்ளூராட்சி தேர்தல் நடக்கிற போது பல கட்சிகள் ஒன்று சேரும், பல கட்சிகள் தனித்து போகும். அந்த நேரங்களில் அந்த முடிவாகி தேதி குறைச்ச பிறகு தான் இந்த பேச்சுவார்த்தை நடத்தும். அதற்கு பிறகு தான் எங்களுடைய முடிவை நாங்கள் சொல்வோம். ஏன் இங்கே வந்தால் கோச்சிக்கிறீங்களா? அப்போ நல்ல விஷயம்னா அதையே நோண்டுறீங்க. கூடி இல்லை இல்லை மைய மக்களுக்கு தெரியும் நான் இங்கே இருக்கிறது. இங்கேயும் இருப்பேன், குழும்புலையும் இருப்பேன், தூணிலும் இருப்பேன், துரும்பிலும் இருப்பேன். கடவுளே தெரியவில்லை, துணவானவர்கள் தூணிலும் இருப்பாராம், துரும்பிலும் இருப்பாராம். இப்பொழுது தேர்தலுக்கான அடுத்த கட்ட முயற்சிகளை இப்பொழுது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் எடுத்து வருகிறது. எனவே மக்களை பார்வையிடுவதற்காக அவர் மலையக பக்கம் வருவதில்லை என்று ஒரு குற்றச்சாட்டு இருந்து வருகிற நிலையில் அவர் கொழும்பிலும் இருப்பார், அங்கும் இருப்பார் என்று பாராளுமன்றத்துக்கு வரவில்லை என்ற பட்டியலிலும் அவர் பெயர் இணைக்கப்பட்டிருந்தது. அண்மையில் இது தொடர்பாக பரவலாக பேசப்பட்டிருந்தது. எனவே இந்த நிலையில் தான் இதை தினம் ஊடகங்கள் அந்த கேள்வி எழுப்பினில் நிலையில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தன்னுடைய கட்சிக்கான புதிய நிர்வாகிகளை தேர்வு செய்திருக்கிறது. தொடர்ந்தும் தொண்டமான பொது செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறது. சந்தர்ப்பத்தில் தலைவராக முத்து சிவலிங்க நியமிக்கப்பட்டு மேலும் பல புதிய உறுப்பினர்கள் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற தகவல் நேற்று தினம்பிடப்பட்ட செய்தியாளர் சந்திப்பிலிருந்து தெரிய வந்தது. அடுத்து நாங்கள் மற்றும் ஒரு முக்கியமான செய்திகள் குறித்து கவனம் செலுத்தலாம். இந்த புதிய அரசியலமைப்பு சிறுத்தை தொடர்பான பல்வேறு தரப்பினர் தங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார்கள். பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் என பல்வேறு அரசியல் களத்தில் பல கருத்துக்கள் நிலவி வருகிறது. அது தொடர்பான செய்திகளை இன்றைய பத்திரிகையில் பரவலாக தந்திருக்கிறார்கள். அதனை இணைத்து நாங்கள் ஒரு கலந்துரையாடலுக்கு செல்லவிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய வீரகேசரி பத்திரிகை தொடர்பான அநேகமான செய்திகள் நாங்கள் காணலாம். புலிகளின் நிகழ்ச்சி நிரலுக்கு ஏற்ப விக்கி செயற்படுகிறார், யாழ்ப்பாணத்தில் அமைச்சர் எஸ்பி குற்றச்சாட்டு என்ற ஒரு செய்தி இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் வெளியாக இருக்கிறது. ஏனைய பத்திரிகைகள் தொடர்பான செய்திகளை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போல தமிழ் தலைமைகளின் பெரும் தன்மையை சிங்களவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இராஜாங்க அமைச்சர் ருவான் விஜயவர்தன கூறுகிறார் என்பதாக அந்த செய்தி இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையில் ஒரு செய்தியாக வெளியாகி இருக்கிறது. இணைய பத்திரிகை தொடர்பான செய்தியை நாங்கள் காணலாம். அதே போல நாமல் ராஜபக்ச தொடர்பான ஒரு செய்தி காணப்படுகிறது. சிவசக்தி வியாழேந்திரனுக்கு நாமல் பகிரங்கமாக பாராட்டு என்ற ஒரு செய்தி இன்றைய தினம் வெளியாகி இருக்கிறது. அதே போல அன்புகுமார் திசாநாயக்க தெரிவித்த ஒரு கருத்து இங்கே வெளியாகி இருக்கிறது. அவசியம் என்பதனாலேயே ஆதரித்து வாக்களித்தோம், ஜேவிபி தலைவர் அன்புகுமார் கூறுகின்றார் என்பதாக ஒரு செய்தியும், அதே போல இறுதி தீர்மானத்தின் போது சிவியின் இணக்கத்தையும் பெற்றுக்கொள்வோம், சூகாவின் சம்மதத்துடன் சர்வஜன வாக்கெடுப்பு என்கிறார் அகிலவிராஜ் என்பதாக ஒரு செய்தியும் இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையில் வெளியாகி இருக்கு. அதே போல இன்றைய காலை கதிர் பத்திரிகையிலும் தொடர்பான ஒரு செய்தியை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இடைக்கால அறிக்கை குறித்து தமிழ் மக்கள் பேரவை ஆராய்வு, மக்களுக்கு தெளிவுபடுத்தவும் தயாராகிறதாம் என்பதாக ஒரு செய்தி இன்றைய காலை கதிர் பத்திரிகையிலும் வெளியாகி இருக்கிறது. ஆம், இந்த இடைக்கால அறிக்கை குறித்து இப்பொழுது கட்சித் தலைவர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், மாநிலசபை உறுப்பினர்கள் என பல தரப்பினரும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். அந்த வகையில் அமைச்சர் எஸ்பி திசாநாயக்க யாழ்ப்பாணத்துக்கு சென்று புதியதொரு கருத்தினை தெரிவித்திருக்கிறார். அதுவும் வடமாகாண முதலமைச்சர் சி விக்னேஸ்வரனுக்கு எதிரான கருத்தாக அவருடைய கருத்து அமைந்திருக்கிறது. எனவே இடைக்கால அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் அவர் தெரிவித்திருக்கிற கருத்து இவ்வாறு அமைகிறது. 20வது திருத்தச் சட்டம் தொடர்பில் வடக்கு மாகாண முதலமைச்சர் வெளியிட்டிருக்கும் கருத்துக்கள் புலம்பெயர் விடுதலை புலிகளது கருத்துக்களாகவே இருக்கின்றன. அவர் விடுதலை புலிகளின் உறுப்பினர்களுடைய நிகழ்ச்சி நிரலில் இயங்குகின்றார். அவரது அறிக்கைகள் பிழையானது, இந்த நாட்டிற்கு பாதகமான நிலையை ஏற்படுத்தும். தமிழ் மக்களுடைய கல்விமான்கள் மற்றும் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இடைக்கால அறிக்கைக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். இதுபோன்று 20வது திருத்தச் சட்டத்தை தென்னிலங்கையில் உள்ள கட்சிகளும் முஸ்லிம் கட்சிகளும் ஆதரித்தன. இந்த சட்டமூலத்தின் மூலம் உள்ளூராட்சி சபைகள் மற்றும் மாகாணசபை உறுப்பினர்களை கடினமின்றி தெரிவு செய்ய முடியும். முன்னாள் ஜனாதிபதி தொடர்ந்து எதிர்ப்பை காட்டி வருகின்ற போதிலும் மஹிந்த ராஜபக்சே இலங்கை சுதந்திர கட்சியின் ஆரம்பகால உறுப்பினராக இருந்தவர். அவர் தற்போது எதிர்ப்பை காட்டினாலும் எதிர்காலத்தில் அவருடைய மாற்றம் ஏற்படும் என்பது எனது எதிர்பார்ப்பு. மேலும் வடக்கு மாகாண முதலமைச்சர் சி விக்னேஸ்வரன் தமிழில் விடுதலை புலிகளுடைய குரல்களையே இங்கு வெளிப்படுத்துகின்றார். அது நாட்டுக்கு பாதகமான சூழ்நிலைகளை ஏற்படுத்திவிடும் என்பது
அமைச்சர் எஸ் பி திசாநாயக்க தெரிவித்து வருகிற கருத்தாக அமைந்திருக்கிறது. எனவே அமைச்சர் எஸ் பி திசாநாயக்கவினுடைய இந்த கருத்துக்கும் வடமாகாண முதலமைச்சர் சி விக்னேஷனுடைய கருத்துக்கும் இடையில் பல முரண்பாடுகள் காணப்படுகின்றன. எனவே அவருடைய செயற்பாட்டினை வைத்து அமைச்சர் எஸ் பி திசாநாயக்க இந்த கருத்தினை தெரிவித்து வந்திருக்கிறார். அதே நேரத்தில் இதனை தமிழ் மக்கள் ஏற்றுக்கொண்டிருப்பதாக படித்தவர்கள் ஏற்றுக்கொண்டிருப்பதாக கூறப்பட்டாலும் இதுவரையும் இந்த இடைக்கால அறிக்கை குறித்து பூரணமான திருப்தியோடு ஒரு சிலர் மாத்திரமே கருத்துக்களை தெரிவித்து வந்திருக்கிறார்கள் என்பது மாத்திரமே நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. அதே போன்று இந்த தமிழ் தலைமைகள் காட்டுகின்ற அக்கறை, அவர்கள் இந்த தீர்வு திட்டத்துக்காக வழங்குகின்ற ஒத்துழைப்பு குறித்து ராஜாங்க அமைச்சர் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் ரோன் விஜயவர்தனை தெரிவித்த கருத்து ஒரு வரவேற்கத்தக்கதாக இருக்கிறது. இரண்டில் ஒரு காலத்தில் இந்த நாட்டை ஆளக்கூடிய ஒரு தகுதி வாய்ந்த ஒருவராகத்தான் அவரை என்னால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே பொதுவாக சகலருடைய பிரச்சனைகளையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனநிலையில் உள்ளவராக ரோன் விஜயவர்தனை இருக்கிறார். எனவே அவர் தன்னுடைய கருத்தினை நிகழ்வில் வெல்குடையில் இடம்பெற்ற ஒரு நிகழ்வில் கலந்து கொண்டு பேசுகின்ற பொழுது புதிய அரசியலமைப்பு இந்த நாட்டினை பிளவுபடுத்துவதாகவும் பிரிவினைவாத சக்திகளுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் வகையிலும் பௌத்த மதத்தை அழிக்கும் வகையிலும் முன்னெடுக்கப்படுவதாகவும் பொது எதிரினர் தொடர்ச்சியாக போய் பிரச்சாரம் செய்து வருகின்றார்கள். எனினும் அவ்வாறான எந்த ஒரு முயற்சிகளையும் அரசாங்கம் முன்னெடுக்கவில்லை. பௌத்த மதத்துக்கு முக்கியத்துவம் என்ற கருத்தில் ஒருபோது மாற்றமில்லை. பௌத்த மதத்துக்கு முன்னுரிமை வழங்கி ஒற்றையாட்சிக்குள் அதிகார பகிர்வை முன்னெடுக்கவே அரசாங்கம் முயற்சிக்கின்றது. அதற்காகவே நாம் புதிய அரசமைப்பை உருவாக்க முயற்சித்து வருகிறோம். வடக்கு கிழக்கு இணைப்பு என்பதை கருத்து தொடர்பில் இதுவரையில் அரசாங்கம் எந்தவித கலந்துரையாடலும் முன்னெடுக்கவில்லை. அதற்கான வாய்ப்புகளும் இல்லை. தமிழர் தரப்பும் இதுவரையில் வடக்கு கிழக்கு இணைப்பு குறித்து அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்கவும் இல்லை. அதிகார பகிர்வு மூலமாக நாட்டை துண்டாடவோ அல்லது வடக்கு கிழக்கு இணைப்பின் மூலமாக தனி ஈழத்தினை உருவாக்கி கொடுக்கவோ எவரும் திட்டம் தீட்டவில்லை. அரசியல் இனவாதிகள் தமக்கு சாதகமான வகையில் இந்த விவகாரத்தை பயன்படுத்திக் கொள்கின்றனர். பௌத்த மதத்தை வைத்து இவர்கள் பிரச்சாரம் செய்து வருகின்றனர். ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உள்ளிட்ட சிறுபான்மை கட்சிகள் அனைத்துமே பௌத்த மதத்துக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருந்தே அரசியலமைப்பு உருவாக்க வலியுறுத்துகின்றன. தமிழ் தலைமைகள் தீர்வை மட்டுமே எதிர்பார்த்து செயற்படுகின்றன தவிர இனவாதமாக செயற்படவில்லை. ஆகவே தமிழ் தலைமைகளின் பெருந்தன்மையினை சிங்கள தலைமைகள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆனால் வருத்தமளிக்கும் விடயம் என்னவெனில் சில சிங்கள தலைமைகள் மகாநாயக்க தேர்தல்களை சந்தித்து தவறான கருத்துக்களை முன்வைத்து சில மகாநாயக்க தேர்தல்களை விமர்சித்தும் செயற்படுகிறார்கள். அதே போல் மகாநாயக்க தேர்தல்களை விமர்சிப்பது கட்சிக்கும் அரசியல் செயற்பாடுகளுக்கும் பொருத்தமில்லாத செயற்பாடு என சரத் பொன்சேகா தொடர்பிலும் அவர் தன்னுடைய கருத்தினை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆகவே கட்சித் தலைவர்கள் இந்த விடயங்கள் குறித்து கூடிய அக்கறை செலுத்தி இவ்வாறான செயற்பாடுகளை தவிர்க்கும் வகையில் நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்பது பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் ருவன் விஜயவர்தனவினுடைய கருத்தாக இருக்கிறது. அதே சந்தர்ப்பத்தில் இந்த விவகாரம் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ என்ன கூறுகிறார் என்றால், நேற்றைய தினம் ரத்னபுரி உரையை பார்த்தால் உங்களுக்கு அது தெளிவாக புரியக்கூடியதாக இருக்கும். அந்த உரையை சற்று நாங்கள் பார்க்கலாம். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இங்கு குறிப்பிடுகின்ற பொழுது சுமந்திரன் அவர்கள் ஒரு இடத்தில் குறிப்பிட்டிருக்கிறார், மதவாதமற்ற நாடாக இது உருவாக்கப்பட வேண்டும், அரசியலமைப்பில் அந்த விடயம் உள்ளடக்கப்பட வேண்டும் என்ற கருத்துப்பட அவர் பேசியிருக்கிறார். மதச்சார்பற்ற ஒரு நாடாக இந்த நாடு அமைய வேண்டும் என்பது அவருடைய கருத்தாக அமைந்திருக்கிறது. அப்படியென்றால் இந்த விடயத்துக்கு பௌத்தர்கள் அதே நேரத்தில் பெரும்பான்மையினர் நாங்கள் இதற்கு எப்படி ஆதரவு அளிக்க முடியும்? இது பற்றி நாங்கள் கடுமையாக சிந்திக்க வேண்டி இருக்கிறது. எனவே இதனை முக்கியமாக நீங்கள் கருத்தில் எடுக்க வேண்டும் என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மக்களை உசுப்பேற்றியிருக்கிறார். அதே சந்தர்ப்பத்தில் மற்றும் ஒரு கேள்வியை அவர் எழுப்புகிறார், புதிய அரசியலமைப்பு வேண்டும் என்று யார் கூறியது, யார் கேட்டது? நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதி முறைமை தொடர்பில் தான் பிரச்சனைகள் இருந்தன. அதனை மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்பதே பேசு பொருளாக இருந்ததே தவிர புதிய அரசியலமைப்பு ஒன்று வேண்டும் என்று யார் கேட்டது? எனவே இது ஒரு பிரிவினைவாத அரசியலமைப்பு, இது சமஷ்டி கோரிக்கையினை முன்வைத்து வைக்கப்படுகின்ற ஒரு அரசியலமைப்பாக இருக்கிறது. நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதி முறைமையினுடைய அதிகாரங்களை குறைத்து மாகாண முதலமைச்சர்களுக்கு அதிகாரங்கள் செல்லப்போகின்றன. எனவே இதனை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இவ்வாறு புதிய அரசியலமைப்பினை மக்களும் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. எனவே இதனை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷனுடைய கருத்தாக அமைந்திருக்கிறது. எனவே இந்த நிலையில் மாவை சேனாதிராஜா நேற்றைய தினம் கிளிநொச்சியில் இடம்பெற்ற நிகழ்வின் பொழுது இவ்வாறு இந்த விடயங்கள் தொடர்பில் புதிய அரசியலமைப்பு இடைக்கால அறிக்கைகள் தொடர்பில் தன்னுடைய கருத்தினை இவ்வாறு பதிவு செய்திருக்கிறார்.
ஒரு இடைக்கால அறிக்கை தான் இப்பொழுது வந்திருக்கிறது. அதில் இணக்கம் கண்ட விடயங்களும் இருக்கிறது, இணக்கம் காணப்படாத விடயங்களும் இருக்கின்றன. நாங்கள் பகிரங்கமாக சொல்லியிருக்கின்றோம். எல்லோருடனும் இதுவரையும் பேசியதற்கு மேலும் எங்களுடைய அடிப்படை கோட்பாடுகளை நிறைவேற்றுவதற்காகவும் ஒரு சிறந்த அரசியல் தீர்வை எட்டுவதற்காகவும் நாங்கள் பேச்சுக்களில் ஈடுபடுவோம் என்று சொல்லியிருக்கின்றோம். அதிகமாக இந்த ஆண்டுக்கு முன்னர் பல விடயங்களில் முன்னேற்றங்கள் ஏற்பட வேண்டும். நாங்கள் ஏமாற்றப்பட முடியாது. அதற்கான சந்தர்ப்பத்தை அரசாங்கத்துக்கு வழங்கக்கூடாது. நாங்கள் மிக தெளிவாக திட்டவட்டமாக எங்களுடைய இனப்பிரச்சினைக்கு சர்வதேச அனுசரணையுடன் ஐக்கிய கட்சியும் சுதந்திர கட்சியும் ஒன்றாக இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தையும் நாங்கள் பாவித்து எங்களுடைய மக்களுக்கு ஒரு விடுவையும் விடுதலையையும் எங்களுடைய கோட்பாடுகளுக்கு எந்த இழப்பும் இல்லாமல் இந்த அரசியல் தீர்வை காணுவதற்கு நாங்கள் உழைக்க வேண்டும். ஆம், வரவேற்கத்தக்க கருத்தாகவே இருக்கிறது. எனவே இந்த நிலையில் இந்த புதிய அரசியல் புகாரம் தொடர்பில் அகில விராஜ் காரியவசம் அமைச்சர் அவர்கள், ஐக்கிய தேசிய கட்சியினுடைய இரண்டாம் மூன்றாம் கட்ட தலைமைகளில் ஒருவராக இருக்கிற அகில விராஜ் காரியவசம் இப்பொழுது சி வி விக்னேஸ்வரன் போன்றோரோடும் இந்த இடைக்கால அறிக்கை குறித்து அவர்களுடைய கருத்துக்களும் பெற்றுக்கொள்ளப்படும் எனும் அடிப்படையில் தன்னுடைய கருத்தினை அவர் பதிவு செய்திருக்கிறார். நேற்றைய தினம் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் பொழுது அவருடைய இந்த கருத்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இந்த இடைக்கால அறிக்கை குறித்து ஒவ்வொரு தரப்பினரும் ஒவ்வொரு கருத்துக்களை முன்வைத்து வருகிறார்கள். எனவே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு புதிய அரசமைப்பினை உருவாக்குவது எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. எனவே புதிய அரசமைப்பினை தயாரிப்பதற்கான அடிப்படை ஆவணமான வழிநடத்தல் குழுவின் இடைக்கால அறிக்கை தற்போது சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடைக்கால அறிக்கை குறித்து பல வாத பிரதிவாதங்கள் எழுந்திருக்கின்றன. வடக்கு முதலமைச்சர் சி விக்னேஸ்வரனும் எதிர்ப்பு வெளியிட்டுள்ளார். அனைத்து நடவடிக்கைகளுக்கும் எதிர்ப்பு தெரிவிப்பது அவரின் வழக்கமாக உள்ளது. இருந்த போதிலும் புதிய அரசமைப்பு தயாரிப்பு பணிகள் இன்னும் பூர்த்தியாகவில்லை. இறுதி தீர்மானத்தின் போது சி விக்னேஸ்வரனின் இணக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் நடவடிக்கை எடுப்போம். வடக்கு முதல்வரின் இணக்கத்துடன் அரசியலமைப்பு கொண்டுவர நடவடிக்கை முன்னெடுப்போம். அத்துடன் புதிய அரசமைப்பினை சர்வஜன வாக்கெடுப்புக்கு விட வேண்டும் என மகாநாயக்க தேர்தல்கள் சுட்டிக்காட்டியுள்ளதாக தெரிய வருகிறது. இந்த நிலையில் அம்மக்களின் அங்கீகாரத்தை பெற்ற பின்னரே அரசமைப்பினை நிறைவேற்ற வேண்டும் என நிலைப்பாட்டிலேயே ஐக்கிய தேசிய கட்சி உள்ளது. எனினும் சுதந்திர கட்சி மாத்திரம் சர்வஜன வாக்கெடுப்புக்கு எதிராக உள்ளது. இருந்த போதிலும் இது தொடர்பாக தொடர்ந்தும் சுதந்திர கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறோம் என்றும், ஆகவே இந்த விடயத்துக்கு நாம் சுதந்திர கட்சி இணக்கத்துக்கு கொண்டு வர இருக்கிறோம், சுதந்திர கட்சியின் இணக்கத்துடனேயே நாம் அரசமைப்புக்கான சர்வஜன வாக்கெடுப்பினை நடத்துவோம், இவ்வாறாயினும் புதிய அரசமைப்பினை பாராளுமன்றத்தில் 3-2 பெரும்பான்மையுடன் நிறைவேற்றும் போது சர்வஜன வாக்கெடுப்பு பிரிவுக்கான விடயங்களை திருத்தம் செய்யவும் வாய்ப்பு இருக்கிறது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எது எவ்வாறு இருப்பினும் இந்த இடைக்கால அறிக்கை என்பதை ஒரு பக்கம் பார்க்கின்ற பொழுது சாதாரண ஒரு நடுநிலையான பார்வையாளராக எதிர்கட்சி தலைவர் சம்பந்தன், அதே போன்று சுமந்திரன் போன்றோர் இதனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அமைந்திருப்பதாக அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை கூறியிருக்கிறார்கள். அதே சந்தர்ப்பத்தில் வடமாகாண முதலமைச்சர், அதே போன்று இப்பியாளர் கட்சியினுடைய தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் போன்றோர் இதற்கு எதிர்ப்பினை தெரிவித்திருக்கிறார்கள். எனவே நாங்கள் தொடர்ந்து பேசலாம். நேரத்தை பார்த்துவிட்டு Shiny colored hair. இனிமே நீங்க இப்படி கஷ்டப்பட போறீங்களா? Take it easy. அதே நேரத்தில் இப்பொழுது தமிழ் மக்கள் பேரவையினை பொறுத்தவரையில் இந்த இடைக்கால அறிக்கை குறித்து ஆராய்ந்து வருவதாக குறிப்பிட்டிருக்கிறது. ஒரு பக்கம் கூட்டு எதிரணி உறுப்பினர்கள், அதே நேரத்தில் அதனுடைய மாகாண சபை உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும், குறிப்பாக கூட்டு எதிரணி பிரித்தோப்படுத்திய உறுப்பினர்கள் கையளித்த 14 விடயங்கள் தொடர்பில் இடைக்கால அறிக்கையில் எந்த ஒரு விடயமும் உள்வாங்கப்படவில்லை. எனவே திச விசாரணை போன்றோரும் இந்த குற்றச்சாட்டினை முன்வைத்திருக்கிறார்கள். எனவே இடைக்கால அறிக்கை அரசாங்கத்துக்கு ஏற்ற வகையில் தயாரிக்கப்பட்ட ஒன்றாக அமைய பெற்றிருக்கிறது என்பது அவர்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. தமிழ் தரப்பிலும் இதே போன்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. ஆனாலும் அரசாங்கம் முன்வைத்திருக்கிற இந்த இடைக்கால அறிக்கை என்பது பிரயோக ரீதியாக அதே நேரத்தில் செயற்படுத்தத்தக்க வகையில் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் தயாரிக்கப்பட்ட ஒன்றாகவே இருக்கிறது. எனவே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள், சுமந்திரன் எம்பி அவர்கள் தெரிவித்த கருத்தினை மையப்படுத்தி பிரச்சாரத்தினை முன்னெடுத்திருந்தாலும் கூட உண்மையில் பௌத்த மதத்துக்கான எந்த ஒரு முன்னுரிமையும் இல்லாமலாக்கப்படவில்லை என்பதை இடைக்கால அறிக்கை உறுதி செய்திருக்கிறது. எனவே மக்களை ஒரு தூண்டுகொண்ட நடவடிக்கைக்கு இப்போவே இதற்கு எதிரான ஒரு அலையினை ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கை முழுக்க முயற்சியை அவர் மேற்கொண்டு வருகிறார் என்பது திட்ட தெளிவாக தெரிகிறது. எனவே நாட்டில் இனப்பிரச்சினை ஒன்று இருக்கிறது என்பதை தெரிந்த ஒருவரும் அதனத்தில் பிரபாகரனோடு நேரடியாக சென்று பேச்சுவார்த்தை நடத்துவேன் என்று மேடைகளில் 2005 தேர்தலின் பொழுது குறிப்பிட்ட ஒருவர் இப்பொழுது இனப்பிரச்சினைக்கான ஒரு முதல் அடியாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு எதிர்பார்க்கின்றதை சூழ்நிலையில் தமிழ் மக்களும் எதிர்பார்த்திருக்கின்ற ஒரு சூழலில் இவ்வாறான கருத்துக்களை தெரிவிப்பது என்பது ஒரு நாட்டை ஆண்ட தலைவருக்கு பொருத்தமானதல்ல. எனவே அவர் இந்த இனப்பிரச்சினை தீர்வுடையத்தில் சம்பந்தன் அவர்களும் அவருடைய வீட்டுக்கு சென்று பறிப்பு வடை, அதே நேரத்தில் உளுந்து வடை போன்றவற்றை சாப்பிட்டு விட்டு அங்கே தேநீர் அருந்தி விட்டு வந்திருக்கிறார். எனவே இந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷனுடைய வீட்டுக்கு சம்பந்தன் அவர்களை அழைத்து சென்றதை நாமல் ராஜபக்ஷ எம்பி அவர் அங்கே சென்று
புதிய அரசியலமைப்புக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு வேண்டும், நீங்கள் இந்த நாட்டை ஆண்ட தலைவர் என்று மிக பணிவோடு கேட்டிருக்கிறார். எனவே இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் அதற்கும் தன்னுடைய ஆதரவினை வழங்குவதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ கூறிக்கொண்டு இப்பொழுது மேடைகளில் இவ்வாறு கூவித்திரிவது என்பது எந்தளவு தூரம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்பதை மக்களை தீர்மானிக்க வேண்டும். இந்த அரசியலமைப்பில் ஒரு விடயம் உள்ளடங்கி இருக்கிறது. ஐக்கிய தேசிய கட்சியினை பொறுத்தவரையிலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினை பொறுத்தவரையிலும் மக்கள் விடுதலை முன்னணியினை பொறுத்தவரையிலும் எந்த விடயமாக இருந்தாலும் சர்வஜன வாக்கெடுப்புக்கு விட வேண்டும் என்ற தெளிவான நிலைப்பாட்டில் அவர்கள் இருக்கிறார்கள். எனவே மக்களுடைய தீர்மானம் இறுதி தீர்மானமாக இருக்க வேண்டும் என்பது இந்த அச்சமான ஒரு சூழ்நிலை. இந்த இடைக்கால அறிக்கை என்ன, மல்வத்துப்பட மாநாயகத்தினர் குறிப்பிட்டிருக்கிறார், இது அரசாங்கம் ஒன்றை சொல்கின்றது, இன்னொன்றை செய்கின்றது, ஏதோ ஒன்று நடக்கின்றது என அடிப்படையில் அவருடைய கருத்து அமைந்திருக்கிறது. எனவே இது மக்கள் கருத்தறியும் நடவடிக்கைக்காக விடப்பட வேண்டும் என்பது அவருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. எனவே அஸ்கரி மாநாயகத்தினரும் அதனை குறிப்பிட்டிருக்கிறார். இது ஒரு சிறந்த சந்தர்ப்பம். ஒருவேளை இந்த அரசியலமைப்பு விடயம் ஏற்றுக்கொள்ளப்படாவிட்டாலும் கூட அது தமிழ் மக்களுக்கு ஒரு சாதகமான நிலைப்பாட்டையே சூழ்நிலையை உருவாக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நிறைவேறினாலும் சாதகம், நிறைவேறாவிட்டாலும் சாதகம் என்பதே என்னுடைய பார்வையிலிருந்து நான் கூறக்கூடிய விடயமாக இருக்கிறது. எனவே நாங்கள் இடைக்கால அறிக்கை குறித்து வெளியாகின்ற கருத்துக்கள், அந்த நேரத்தில் ஏற்படுகின்ற முன்னேற்றங்கள் தொடர்பில் தொடர்ந்தும் பேசலாம். அடுத்தடுத்த செய்திகளை பார்க்கலாம். இன்றைய வீரகேசரி பத்திரிகையுடைய ஆசிரியர் தலைமை கூட இந்த தெற்கு வடக்கு இடையிலான இந்த பிரச்சனை தொடர்பாகத்தான் காணப்படுகிறது. இடைக்கால அறிக்கை குறித்து இருதரப்பிலும் விமர்சனங்கள் தலைப்பு இந்த செய்தி காணப்படுகிறது. தெற்கும் இந்த இடைக்கால அறிக்கை விமர்சிக்கிறது, அதே போல வடக்கும் இந்த இடைக்கால அறிக்கை விமர்சிக்கிறது. அதிலுள்ள நல்ல விடயங்களை நோக்கி நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றைய வீரகேசரி தன்னுடைய ஆசிரியர் தலையங்கத்தை வெளியிட, அதே போல இன்றைய தமிழ் மிரர் பத்திரிகையும் இது தொடர்பான ஆசிரியர் தலையங்கத்தை தான் வெளியிட்டிருக்கிறது. இடைக்கால அறிக்கையில் அறிய வேண்டிய விடயங்கள் என்பதாக, அது உள்ளடக்கப்பட்ட விடயங்களை எப்படி அறிந்து கொள்ள வேண்டும், அது தொடர்பான தகவல்களை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அரசியல்வாதிகள் தொடர்பாக தெளிவுபடுத்த வேண்டும் என்ற கோணத்தில் ஒரு ஆசிரியர் தலையங்கத்தை இன்றைய தமிழ் மிரர் பத்திரிகை வெளியிட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. சுயாதீன செய்தி பார்வையில் அடுத்து ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு சென்று திரும்பலாம். அனுசரணை வழங்குவோர் பால் மற்றும் மோல்ட் நிறைந்த வீவாவை உங்கள் தேநீர் கோப்பையிலும் சுவையாக சேர்த்திடுங்கள். ஹேர் கலர் பண்ணனும், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. ஹே, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நீங்களும் ஹேர் கலரோட இப்படிதான் பண்றீங்க. இந்த மாதிரி கஷ்டப்படாம இது ரொம்ப ஈஸியா செய்யலாம். இண்டிகா ஈஸி ஹேர் கலர். இதை யூஸ் பண்ண பிரஷ் தேவையில்லை, யாரோட ஹெல்ப்பும் தேவையில்லை. இதை கட் பண்ணி தலையில தேய்ச்சு 10 நிமிஷம் கழிச்சு அலசினா போதும். இது முடியில மட்டும்தான் ஒட்டும், நெத்தியில ஒட்டாது. அதோட உங்களுக்கு தருது ஷைனி கலர்ட் ஹேர். இனிமே நீங்க எப்படி கஷ்டப்பட போறீங்க? இல்ல, டேக் இட் ஈஸி. நமது வசந்தம் டிவி உங்கள் எண்ணங்களுக்கு ஊக்கம் தரும் விடியலில், மனத்திடத்தை வலுப்படுத்தும் உறுதியோடு, சவால்களை எதிர்கொள்ளும் தைரியத்துடன் ஒவ்வொரு நாளையும் துணிவுடன் தொடங்குவோம். தலைவாசல் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 8 மணிக்கு. சுயாதீன செய்தி பார்வை எடுத்திருக்கிறோம். அடுத்து இன்றைய பத்திரிகை வெளியிட்டிருக்கின்ற மேலும் சில செய்திகள் தொடர்பில் நாங்கள் கவனம் செலுத்தலாம். கிழக்கின் ஆட்சியை ஆளுநரிடம் கையளிப்பதில் முக அதிருப்தி, பிரதமருடன் விரிவான பேச்சு என்பதாக தினகரன் பத்திரிகை தன்னுடைய செய்தியை வெளியிட்டுகிறது. கிழக்கு மாகாண சபையின் ஆட்சி அதிகாரம் ஆளுநரிடம் முழுமையாக கையளிக்கப்படுவது தொடர்பில் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் அதிருப்தி அடைவதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளரும் கல்முனை மாநகர முன்னாள் முதல்வருமான ஜனாதிபதி சட்டத்தரணி எம் நிசாம் காரியப்பர் தெரிவித்தார் என்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது. இம்மாதத்துடன் ஆட்சிக்காலம் நிறைவடைந்து கலைகின்ற கிழக்கு மாகாண சபைக்கு உரிய காலத்தில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பதே எமது ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் நிலைப்பாடாகும். எனினும் மாகாண சபை தேர்தல் திருத்த சட்டம் மூலம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளதால் புதிய முறையில் தேர்தலை நடத்தும் பொருட்டு தேர்தல் தொகுதிகளுக்கு இளைநிர்ணயம் மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது. அதனால் அப்பணிகள் பூர்த்தியடைந்த பின்னர் அடுத்த வருடம் மார்ச் மாதம் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே பாராளுமன்றத்தில் அறிவித்திருக்கிறார். எனவே அதுவரை காலமும் இந்த முழுமையாக ஆளுநரிடம் இந்த ஆட்சியை ஒப்படைப்பது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத விடயம் என்பதாக அவர் தெரிவித்த கருத்தும் இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையில் வெளியாகிறது. அதேபோல தினகரன் பத்திரிகையில் மற்றொரு செய்தி நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பாராளுமன்றம் இன்று கூடுகிற இந்த தலைப்பில் ஒரு செய்தி காணப்படுகிறது. பாராளுமன்றம் இன்று விசேடமாக
கூடுகின்றது. உள்ளூராட்சி அதிகார சபைகளின் கீழுள்ள மாநகர சபை, நகரசபை, பிரதேச சபைகளுக்கான கட்டளை சட்டங்கள் தொடர்பான விவாதங்களை நடத்தும் பொருட்டே பாராளுமன்றம் இன்று விசேட அமர்வாக கூடுகிறது. இது தொடர்பான வாக்களிப்பு அடுத்த மாதம் 9ஆம் தேதி இடம்பெறவிருப்பதாகவும் இப்பிரிவு நிறைவேற்றப்படவிருப்பதாகவும் அந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. அதேபோல இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் வெளியான ஒரு செய்தி குறித்து நாங்கள் கவனம் செலுத்தலாம். அடுத்ததாக இர்ஃபான், அதாவது இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் அன்புகுமார் திசாநாயக்கா அவர்கள் தெரிவித்த ஒரு கருத்து இங்கே முதல் பக்கத்தில் வெளியான செய்தியாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அவசியம் என்பதனாலேயே ஆதரித்து வாக்களித்தோம், ஜேபி தலைவர் அன்புகுமாரை கூறுகிறார் என்ற ஒரு செய்தி இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் வெளியிட்டு, அதே போல இன்றைய தமிழ்மறர் பத்திரிகை மகத்துவமான ஒரு முதற்பக்க செய்தியினை தன்னுடைய முதற் பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறது. அவசியம், அவசியம், பெண்கள் அவசியம், மாகாண சபைக்கு அவசியம் என்று கருதியே இந்த தேர்தல் வாக்களி மாகாண சபை திருத்த சட்ட மூலத்துக்கு ஆதரவு அளித்ததாக அனுரகுமார் திசாநாயக்கை நேற்றைய தினம் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் பொழுது குறிப்பிடுகிறார். எனவே இப்பொழுது அனுரகுமார் திசாநாயக்கை உள்ளிட்ட ஜேவிபி உறுப்பினர்களுக்குத்தான் கடுமையான வசைப்பாடல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. குறிப்பாக கூட்டு எதிர் நின்ற அனுரகுமார் செய்த காரியமாகவே இது இருக்கிறது. எனவே இல்லாவிட்டால் இந்த மாகாண சபைகள் திருத்த சட்டம் மூலம் நிறைவேற இருக்காது. ஜனநாயக விரோத செயலுக்கு இப்பொழுது மக்கள் விடுதலை முன்னணி ஆதரவளித்து விட்டது என்பதே சிலருடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. இந்த நிலையில் அனுரகுமார் திசாநாயக்கை நேற்றைய தினம் இது தொடர்பில் தெளிவுபடுத்த ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பினை கூட்டி, நாங்கள் இது ஒரு நல்ல காரியத்துக்காக செய்திருக்கிறோம், பெண்களின் பிரதித்துவத்தை அதிகரிப்பதற்காக செய்திருக்கிறோம், ஏன் இதற்கு கூட்டு எதிரணி ஆதரவு அளிக்கவில்லை, ஆகவே பெண்கள் வருவதை அவர்கள் விரும்பவில்லையா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். நாங்கள் ராஜபக்சேகளின் கைபொம்மையோ ரணிலின் யானைக்குட்டியோ நாமல்ல, ரணிலின் இழுவைக்கு எம்மால் ஆடவும் முடியாது என அவர் நேற்றைய தினம் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இலங்கையில் 51% பெண்களின் வீதத்தில் அரசியல் துறையில் பெண்களின் பிரதித்துவத்தை அதிகரிக்க செய்ய வேண்டும் என்பது முக்கியமானது. எனவே 30% பெண்கள் பிரதித்துவத்தை உள்ளடக்க வேண்டும். குறிப்பாக மாகாண சபையினுடைய செயற்பாடுகளில் பெண் பிரதித்துவப்படும் செயற்பாடுகள் அவசியம் என நிலைப்பாடு உள்ளது. அதற்கு அமைவே இந்த சட்ட மூலத்திற்கு எங்களுடைய ஆதரவினை நாங்கள் வழங்கினோம் என்ற கருத்து அவரால் கூறப்பட்டிருக்கிறது. எனவே குறிப்பாக மாகாண சபை தேர்தலை விடவும் உள்ளூராட்சி சபை தேர்தல் நடத்தப்படுவது அவசியமாக இருக்கிறது. இன்று நாட்டினுடைய அரசு துறைகள் வீழ்ச்சி கண்டிருக்கின்றன. டெங்கு நோய் உள்ளிட்ட பிரதான பிரச்சனைகளுக்கு உள்ளூராட்சி முறை தேர்தல் நடத்தாமைய காரணம். ஆகவே மாகாண சபை தேர்தலை விடவும் உள்ளூராட்சி சபை தேர்தலை நடத்த வேண்டிய தேவை உள்ளது. நாம் ராஜபக்சவின் கைபொம்மையோ ரணிலின் யானைக்குட்டியோ அல்ல, ரணிலின் இழுவைக்கு எம்மால் ஆட முடியாது. நாம் எடுக்கும் ஒவ்வொரு தீர்மானமும் நாட்டுக்கு சாதகமான முடிவுகளாகவே இருக்கும் என்பது அவருடைய கருத்தாக அமைந்திருக்கிறது. அதே சந்தர்ப்பத்தில் அனுரகுமார திசாநாயக்கவினுடைய அந்த கருத்தோடு இணைத்து நாங்கள் பார்க்க வேண்டிய இரு முக்கியமான செய்திகள் இருக்கின்றன. ஒன்றோ இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் திட்டத்திற்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. நாவலப்பட்டி பிரதேசத்தை சேர்ந்த சமூர்த்தி அதிகாரி ஒருவரினாலேயே குறித்த மனு தாக்கல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அரசு அதிகாரிகளுக்கு தேர்தலில் ஒரு வருடத்துக்கு முன்பு பதவி விலகினால் மாத்திரமே போட்டியிட முடியும் என்ற விதிமுறை உள்ளடக்கப்பட்டிருக்கின்றமையின் காரணமாக இது அவர்களுடைய அடிப்படை உரிமையை மீறுவதாக கூறி அந்த விடயத்துக்கு எதிராக அவரால் இப்பொழுது உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதே சந்தர்ப்பத்தில் சட்டத்தரணிகள் சங்கம் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறது. அரசியலமைப்புக்கு முரணான வகையில்தான் சூட்சமமாக மாகாண சபை தேர்தல் திருச்சட்டம் மூலம் நிறைவேற்றம் என்கிற ஒரு கருத்தும் வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழ் மிரர் பத்திரிகையினுடைய கேலி சித்திரம் சரத் பொன்சேகாவை மையப்படுத்தியது. சரத் பொன்சேகா பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளிலும் இருந்தும் எத்தனையோ எலும்புக்கூடுகள் வெளியே வருகின்றன. அத்தனை கொலை சம்பவங்கள் தொடர்பான உண்மைகளும் இப்போது வெளிவந்து கொண்டிருக்கின்றன என்பதுதான் அந்த கேலி சித்திரமாக இருக்கிறது. ஒரு பக்கம் தீர்வுக்கான முயற்சியினை நடவடிக்கை ஜனாதிபதி மைத்ரிபால சிங்க எடுத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது பிரச்சனைகள் அடுத்த பக்கமாக ரோலாகி வந்து கொண்டிருக்கிறது என்பதுவே அந்த கேலி சித்திரம் காட்டினையும். தினவின பத்திரிகையுடைய கேலி சித்திரம், இந்த அரசாங்கம் வந்தது உங்களுக்கு எலும்பு துண்டை தருவதற்கு என்று ஒரு அமைச்சர் கூறுகிறார். அதே சந்தர்ப்பத்தில் நாங்களும் எப்போதும் எலும்பு துண்டை தான் கையில் வைத்திருக்கிறோம் என்று சாதாரண பொதுமகன் ஒருவர் அமைச்சரை பார்த்து கூறுகிறார். மௌபிம பத்திரிகையினுடைய கேலி சித்திரம், இப்பொழுது தேர்தல்கள் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரியவுக்கு கோபம் வந்து ஒரு கட்டத்தில் மூட்டை முடிச்சு பொட்டிகள் அனைத்தையும் கட்டிவிட்டு இப்பொழுது நடுவீதியில் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அடுத்த வருடமும் தேர்தலை நடத்துவதற்கான வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றால் நான் வீட்டுக்கு போகப் போகிறேன் என்பது அவர் கூறுகின்ற விடயம். அப்படியென்றால் தேர்தல் நடக்காத சார் என்று ஒரு சாதாரண பொதுமகன் கேட்பதாக தெரிவித்து, அதாவது தேர்தல் ஆணையாளருக்கு இந்த நிலைமை என்றால் தேர்தலுக்கு என்ன நிலைமை என்பதுவே அந்த பொதுமகனுடைய கேள்வியாக இருக்கிறது. டெய்லி மிரர் பத்திரிகையினுடைய கேலி சித்திரம், ஏஞ்சலா மெர்க்கலை மையப்படுத்தி வரையப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய இரண்டு கட்சிகள் இப்பொழுது ஏஞ்சலா மெர்க்கல் சாம்பியனாக மாறியிருக்கிறார். இந்த நிலையில் ராய்ட் வின் எனும் அமைப்பொன்று இப்பொழுது உள்ளே வந்திருக்கிறது. அவர்கள்தான் இவர்களுடைய இந்த நிலைமைக்கு காரணம் எனவே கூறப்பட்டிருக்கிறது. எனவே ஜெர்மனியில் இடம்பெற்ற நிலவரங்களை மையமாக வைத்து அந்த கேலி சித்திரம் வரையப்படுகிறது. நன்றி, வணக்கம்.